மோடி இது வரைக்கும் நம்ம நாட்டுக்காக என்ன பண்ணியிருக்காரு? புது புது நோட்டு நான் கூட தான் வீட்டிலேயே கொஞ்சம் தயாரிப்பேன். மீனவர்கள் தொழிற்சாலையில் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, வடக்கிருந்து எல்லாம் வந்துட்டாங்க, தெற்கிருந்தவங்க எல்லாம் நொந்துட்டாங்க. அவங்க மாட்டுனே வந்து அவங்க வேலை செய்கிறாங்க. இருக்கிறவங்க எல்லாம் தொழில் செஞ்சவங்க எல்லாமே இன்றைக்கி மாட்டு வண்டி ஓட்ட போக வேண்டிய வேலை தான், வேறு வேலை எதுவுமே இல்லை. எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது கடல் தொழில் தான். இங்கே வந்து சோம்பப்பிடி விற்கிறாங்க, முட்டாய் விற்கிறாங்க, பானிபூரி விற்கிறாங்க, எல்லாம் விற்கிறாங்கன்னு பார்த்தா கடைசியில் போட்டு தொழிலை அவங்களே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள்லாம் மம்டியத்துக்கு போக வேண்டி தான், வேறு எங்கேயாவது இது மட்டும் எங்களுக்கு இதான் வேறு வழியே இல்லை. அவங்கள மட்டும் இங்கேருந்து அனுப்புறதுக்கு ஒரு வழி வேணும் எனக்கு. ஆனால் இப்போ ரீசெண்டாக திருப்பூரில் பார்த்தீங்கன்னா, திருப்பூர் தெரியுமில, திருப்பூரில் அவனில் பார்த்தனா திருப்பிடி நான் இல்லை இல்லைண்ணே. அங்கே என்ன ஆகி போச்சுன்னா, தமிழர்களில் ஃபுல்லாக வட மாநிலத்துக்கெல்லாம் அடித்து அவங்க தமிழர்களப்பெல்லாம் ஓடுறாங்க. அடிக்கிறதுப்பெல்லாம் அவங்க அடிவாங்கப்பெல்லாம். நம்ம அதெல்லாம் பார்க்குறப்ப எப்படின்னு இருக்குது? அதெல்லாம் பார்க்கும்போது வயிறு எரியுது. இருந்தாலும் ஒரு அங்கேருந்து வரவங்களுக்கு ஒரு சங்கத்து மூலமாக ஒரு தீர்ப்பு ஒன்று எடுத்து வச்சுக்கிறோம். இந்த வாட்டி ஸ்ட்ரெயிட்டாக அவங்களுக்கு எல்லாருக்குமே வெட்டு தான். ஸ்ட்ரெயிட்டாக வேறு வழியே இல்லை. சொன்னால் அச்சாலும் போக மாட்டானுங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஆளுக்கு ஒரு வெட்டு தான் இந்த வாட்டி. ஆளுக்கு ஒரு கத்தி எடுத்து, மீன் வெட்டுற கத்தி எடுத்து, டேய் உங்கள் ஊரில் நாங்கள் வரமா, எங்கள் ஊரில் நீ ஏன்டா வரீங்கன்னு கேட்டு ஸ்ட்ரெயிட்டாக கத்தி எடுத்து வெட்டி துரத்துட்டு தான் வேலையாகுது. இப்போது அதான் ஆரம்பிக்க போகிறோம். இப்போது ஏதாச்சும் கேட்டாலுமே கே பாய் கே பியான்றாங்க. பானிபூரி கேட்டால் அவன் செருப்பத்து கையில் கொடுக்குறாங்கப்பா. நம்ம பேச அவனுக்கு தெரில, அவனுக்கு பேச நம்மளுக்கு தெரில. அந்த மாதிரி நிலைமையில் நான் இருக்கிறான். ஆனால் காசு மட்டும் கரெக்டாக தேடுது அவனுங்களுக்கு. அதை மட்டும் சம்பாதி கற்றுக்குறானுங்க வந்து டொண்டிகே யூட்டிகே பாட்டிகேன்றானுங்கோ. ஐசத்துன்னு விட்றானுங்கோ, ஐசத்துன்னு விட்றான். எங்கள் ஊர் ஆளுங்க ஐசத்து கூட ஈஸியாக ஏற்றிடுவோம். ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோணை நிப்பாடுறான், நேராக நிப்பாடுறான்றான். கீக்கா கேக்கா கேக்கான்றானுங்க. ஒன்றுமே புரியலை. அதுவும் இல்லாமண்ணே, இப்போ பானிபூரி கடைலாம் போடுறாங்களே, பானிபூரிலாம் தயாரிக்கிறதுலாம் பார்த்தீங்களா, பூச்சி கீச்சி புழுவாக இருக்குது, அதெல்லாம் கொண்டு வந்து நம்ம இங்கே வச்சுருக்கோம். அதெல்லாம் வீட்டோட மறைச்சிடறானுங்க. இங்கே எடுத்து கொடுக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறேன். அப்படி இல்லை, அஞ்சு பூரி பானிபூரி 10 ரூபா அப்படின்றானுங்க. நம்ம அளவில் திங்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட திங்கிறாங்க. ஐயோ, நீ நாய்கறி கூட பிரியாணி நம்ம ஊர் துணுவாங்கப்பா. அது நம்ம ஊர்னு பண்ண முடியாது. அது நம்ம ஊரில் அப்படி தான். அதுக்கு நம்பர் தின்ட்டு இப்படி பண்ணுறதானே ஆக்கிறோமா? ஒருத்தன் அப்படி தான் நம்பிக்கை பெறுதான். ஒருத்தர் இருந்து பிரியாணிட்டு போட்டு நாய்கறி போட்டு மாட்டிக்கலையா? அப்படி தான் எல்லாம் இவனுக்கு பண்ணுற அட்டுக்குள்ள அணியான் தான். எல்லாம் வடக்கு வந்து வரானுங்க பாரு. இந்த பானிபூரிக்காரனுங்க கேரிக்கா பியாரிக்கான்றான். அவனெல்லாம் வச்சு தோர்த்தணும். என்னை பொறுத்தவரைக்கும் அவனு தான் இங்கே எல்லாமே. சின்ன பெட்டி கடையில் ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு கூலி வேலைக்கு வந்தாங்க, அடுத்து சின்ன பெட்டி கடை, இப்போ பெரிய மால், அதாவது சூப்பர் மார்க்கெட் அளவுக்கு வளர்ந்தா. சிங்கப்பூர் ஷாப்பிங்கே இப்போ அவன் தான் நடத்துனானுங்க. இப்போ எங்கள் ஓன்ற என்ன சொல்கிறாரு, நீங்களாம் வந்து 106 ரூபாய் கேட்குறீங்க, அவங்கள போட்டால் 104 ரூபா கொடுத்தா போதுன்றாங்கன்னு சொல்கிறாங்க. எங்கள் ஓன்ற அவங்கள பற்றி தான் பேசினுக்கிறாரு. அதனால தான் அவங்கள வெட்ட போகிறது, வேறு ஒன்றுமே இல்லை. இவங்களால ஃப்யூச்சர் தமிழ்நாடு எப்படின்னு இருக்கும், எதிர்காலத்தில் தமிழ்நாடு எப்படி இருக்கும்? தமிழ்நாடு பற்றி பேசாத. இது ஏன்னா இப்போ வரப்போகிறது ஆந்திராவாக வரப்போகுது இப்போது. ஏன்னா அவனுக்கு எல்லாம் வந்து இறங்கிட்டானுங்க. நாங்கள் எல்லாம் போக போகிறோம். இது ஆந்திராவை தான் மாறப்போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனை தான் ஆள போகிறானு. நம்ம எங்கேனே போகாது, நம்ம நாடு இல்லைண்ணே. வேறு வழி இல்லை, அவனுக்கு இடத்துல அவன் போய் பிழைக்க வேண்டியதான். அவனுக்கு என்ன வேலை செஞ்சானுங்க நம்மளுக்கு? அவங்க இடத்துல அந்த வேலை நம்ம போய் செய்ய வேண்டாம், வேறு வழி இல்லை. நம்ம இடத்துல சங்கமே சரியில்லை, நாடும் சரியில்லை, பொயிலாளும் சரியில்லை, முதலமைச்சர் சரியில்லை, யாருமே சரியில்லைன்னா அவனு தான் வந்து ஆளுவானுங்க. வேறு யார் வந்து ஆள முடியும்? ரோட்டில் போகிற வரியிலேருந்து இப்போ கேரளா எடுத்துக்கோ, ஒரு கேரை 1 கிலோ 150 ரூபா, இங்கே நம்ம இடத்துல 70 ரூபா. காரணம் என்னன்னு கேளு. இந்த இடம் முடிஞ்சு கேரளா போகிற வரைக்கும் வெறும் திருட்டு பசங்க எங்கள் கையில். அதுக்கு வரி, இதுக்கு வரி, அதுக்கு வரி, இதுக்கு வரி ஏமாற்றி எங்களெல்லாம் பிடிச்சி பிடுங்கி எல்லாத்தையும் துண்ணுறது. கேட்டால் கடைசியில் பழியை தூக்கி அவனுக்கு மேலே இந்த இந்துக்காரங்க மேலே போகிறது. அவனுக்கு என்ன பானிபூரி தான் வித்துட்டு போகலாம்னு வந்தானுங்க. இவனுக்கு தான் ஆளாக்கி விட்றானுங்க. ஆமாம், சின்ன சின்னதில் வந்தாங்க. அவனுங்க பானிபூரி வைக்க வந்தவனுங்க தான். டோல்கேட்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்கள உட்கார வச்சிட்டாங்க. ஆ, புரியுதா? காரணம் என்னன்னு கேளு. நம்ம இடம் விட்டு கொடுக்குது. அவனுக்கு வந்து தொட்டு சாப்பிட தான் வந்தானுங்க. நீங்கள் புட்டினே போங்கப்பா எல்லாத்தையும் சொல்லி நம்ம இடம் விட்டு கொடுக்குது. அவனுக்கு இடத்துல போயிட்டு ஒரு சின்னோண்டு ஒரு பொருளை தொட முடியுமா? அவங்க ஏரியா முதலமைச்சரை பார்த்துக்கிறியா? நம்ம சுனாமி வந்தது போனோம், கொரோனா கூட சரி, அவங்க ஏரியாவில் வீட்டுக்கு 10,000 ரூபா, நம்ம இடத்துக்கு வீட்டுக்கு 2,000 ரூபா. அப்போ அவங்க இடம் எப்படி, நம்ம இடம் எப்படி?
ஆனா இருந்தாலுமே அவங்க இங்க தானே வராங்க. இங்க தானே வராங்க. நாமையும் அங்க போக மாட்டோம். நாமையும் அங்க போக மாட்டோம். அவங்க மட்டும் இங்கே வராங்க. நம்ம இடம் விட்டு கொடுக்குது. யார் வேணாலும் வாங்க. ஏமாச்சிருப்பாங்க. நாங்கள் தலையே கடன் மூன்றாவும் போட்டு போங்க. நம்ம இடம் காலியாக இருக்குது. அவங்க இடம் அப்படி இல்லை. அவங்க ஊர் மக்கள் அவங்க காட்டி கொடுக்க மாட்டாங்க. அவங்க கரெக்டாக நடக்கிறாங்க. வந்தவரே வாழ வைக்க சென்னை சும்மா பேர் தான். ஆனால் நம்ம இங்கே இருக்கிற மாதிரி சென்னையில் நம்மளாம் வாழலாம் முடியாது. வரவங்களுக்கு தான் இங்கே சலுகை. வேறு மற்ற மத்தியும் ஒன்றுமே இல்லை. வெளி மாநிலத்திலேருந்து நிறையா பேர் அங்கே இறக்கி வேலை வேலைக்கு நாள் இறக்கி எல்லா வேலைக்குமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறோம்? பர்சனலாக உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் பாதிச்சிருக்கா? ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ. முன்னேற்று வந்து நானும் என் ஃப்ரெண்டு தான் இவன். முன்னேற்று வந்து ஒரு ஷூட்டுக்கோசம் பெங்களூர் போகலான்னு ஏறணும். உள்ளே போக முடியல ப்ரோ. ஸ்டெப்ஸ் ஏறப்போ அவங்க ஏற விட மாட்டுறாங்க. ஃபுல்லாக க்ரௌட் அவங்களே இருக்காங்க. நாங்கள் ரிசர்வ் பண்ண சீட்டில் அவங்க உட்காந்துருக்காங்க. ட்ரெயினில் நம்ம போகிற ட்ரெயினில் தான் ப்ரோ. ஏஞ்சிட்டு ப்ரோனா கேப் ஐயா கேக் இதான்ற ஒன்றுமே புரியல. அப்படிலாம் இல்லை தலை. ஃபஸ்ட்டு ட்ரெயின் உள்ள போக சொல்லியோ அவனுக்கு நாலு அடிக்கிற நாத்தமே நம்மளை தள்ளி விட்டணும். அந்தமாரி ட்ரெயினை விட்டு வெளியே ஃபுல்லாக போயிலே போட்டு வாட்டருக்கு ஃபுல்லாக துப்பி வச்சுக்கிறாங்க தலை. வாட்டர் கேன்லேயே துண்டுங்கெல்லாம் வச்சுனுங்க ஃபுல்லாக ஊஞ்சல் கட்டிடானு உள்ளே தெரியுமா இல்லை ட்ரெயின் உள்ளே போலாம் சென்னை உள்ள வந்துடாதீங்க ஓட்டு வராது ஓட்டு வேணுமா ஐயா ஓட விடணுமா? இப்போ நம்ம ட்ரெயின்ன்றதை தவிர்த்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்களா? இப்போ அவங்கள தான் வேலைக்கு போட்டாங்க. என்ன பண்ணா ப்ரோ? நம்ம மேலேயோ தப்பு இருக்குது ப்ரோ. நம்ம வந்து 200-300 ரூபாய்க்கு பண்ணுவோமா? பண்ண மாட்டோம் ப்ரோ. அவங்க வந்து 100-150 ரூபாய்க்கு பண்ணுறாங்க. நம்ம மேலேயோ தப்பு இருக்கு. என்ன பண்ணுறது? நம்ம தான் கொஞ்சம் எல்லாமே இது பண்ணிட்டு போகணும். நம்மளும் கொஞ்சம் வந்து 200-300 ரூபாய்க்கு பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்க இருக்க மாட்டாங்கல்ல. இதுக்கப்புறம் நான் கதைனா இந்திக்கான உங்கள் அம்மாவில் ஊரில் போனோம்னா அச்சு சொட்ட சொட்டியாக ஆகி ஒன்றும். இப்போ ரீசெண்டாக பார்த்தியா அப்புறம் நம்ம பையங்களப்பெல்லாம் அடிச்சு அவங்க பற்றி விட்டாங்க பார்த்தியா? அதுதான் நம்ம ஊரில் நம்மனா பண்ணோம். அப்போது அவங்கள ஊருலேயே ஏறக்கூடாது அவங்களை அந்தமாரி பண்ணோம் ப்ரோ. நம்ம என்னோடய கருத்து வந்து இப்போ வந்து அந்த திருப்பூரில் போட்டு பரட்டி எத்தகாதை யார்? நம்ம தமிழ்நாடுங்கள தான். ஸோ அதுக்கோசம் இன்னும் இதேமாரி சுச்சுவேஷன் போச்சுன்னா நம்ம தமிழானவே இருக்க முடியாது. அவள்தான் நம்ம இனம் எல்லாம் அழிஞ்சிடும். ஸோ அதுக்கோசம் வந்து இப்போ தலைவர் MK ஸ்டாலின் அவர் தான் ரொம்ப இப்போ நடவடிக்கை சரியாக எடுக்கணும். இல்லைன்னா அவள் தான் நம்ம எல்லாம் போக வேண்டியது. அது நம்ம மேலே மிஸ்டேக்கு. நம்ம தான் எல்லாரையும் வர வைக்கிறோம். நம்ம மேலே மிஸ்டேக்கை வச்சு நான் அவனை எதுவும் சொல்ல முடியாது. ஸோ அதுக்கோசம் தான் இதான் இப்படியே இருந்தால் தமிழ்நாடு ஆள் தான் இந்திக்கார நாடாகிடும். தமிழ்நாடு இந்தி நாடாகிடும். ஆமாம், இந்தி நாடாகிடும், மோடி நாடாகிடும், எல்லார் நாடும் ஆகிடும். ஆனால் தமிழ்நாடு இருக்காது. அதை மட்டும் மறந்துடணும். இந்த தமிழ்நாடுன்றதையே மறந்துடணும். அதான் நம்ம 500 ரூபாய் செய்யறோம்னா அவங்க 200 ரூபாய் செய்ய போகிறாங்க. நாங்கள் 100 ரூபாய்க்கு பண்ணுவோம். அது மாதிரி தான் இங்கே நடக்குது. அதே மாதிரி தான் இங்கே நடக்குது. நீ 300 ரூபாய்க்கு பண்ணுறதா அவங்க 200 ரூபாய்க்கு பண்ண போகிறான். நீ 100 ரூபாய்க்கு பண்ணுறதா அவன் 50 ரூபாய்க்கு பண்ண போகிறான். நீ 50 ரூபாய்க்கு பண்ணினா அவன் 10 ரூபாய்க்கு பண்ண போகிறான் லாஸ்ட்டாக. அவ்வளோதான். நீ ஒரு பரோட்டாவோ சப்பாத்தியோ கொடுத்தா அவன் சாப்பிட்டு இருக்கிற வேலையை பார்த்துன்னு போக போகிறான். அவள்தான் அவனுக்கு ஆன்சோ ஏதோ அவனுக்கு தேவையானது கொடுத்தா அவள்தான் முடிஞ்சிச்சு அவன் கான்செப்ட். ரீசெண்டாக இன்னும் நடந்துச்சுல அந்த ட்ரெயினில் போயிட்டு நம்ம புக் பண்ணவங்களுக்குலாம் இறக்கி விட்டு இவங்க மேலே ஓடி உட்காந்துக்கிட்டு. இப்போ அந்த பாதிப்பு வந்து அரசாங்கம் பண்ணுற தப்பு. ஏன்னு கேளுங்க. சொல்லுங்கள். ஏன்னா அவங்க சரியில்லை. தமிழ்நாடுங்களும் சரியில்லை. ஃபுல்லாக எல்லாரையும் வர வச்சுதப்போ இந்தமாரி N4ல சுற்றின்னு இருந்தால் எப்படி சரி இருக்கும்? நாளைக்கு போய் நேற்று ஒருத்தன் வந்து நான் உக்காந்துக்கிறேன் அவன் எண்ணியே புடாயிறான். ஆமாம், ஐஸு கேட்டால் என்னன்றான், 20 ரூபான்றான், 10 ரூபாய் 20 ரூபான்றான். அப்போ ரொம்ப நம்ம நாட்டிலே வந்து நம்மளே புடாயிறான். அது எப்படி தமிழ்லேயே சொல்கிறாரா 20 ரூபான்ட்டு? தமிழில் எங்கே சொல்கிறான், அவன் ஹிந்தியில் தானே சொல்கிறான். அவன் நான் தமிழில் சொல்லாருன்னு சொல்ல சொல்லி தான் அவன் அச்சன் இது. அவன் நம்மளை ஒரு 10 பேர் எட்டு வேண்டாம் பட்டுன்னு. இதே அவன் நாட்டில் போய் நான் பண்ண முடியுமா? இதை தவிர்க்கணும்னா MK ஸ்டாலின்னே கேட்கணும். அவங்க யாரையும் உள்ளே விட விடாது. இந்த வேலைன்ற கான்செப்டே எடுக்கக்கூடாது. இதான் ரொம்ப பண்ணுற மிஸ்டேக் ரொம்ப மேலே தான் இருக்குது. ஆமாம், மோடி இது வரைக்கும் நம்ம நாட்டுக்காக என்ன பண்ணியிருக்காரு? நல்லது பண்ணியிருக்காருல. என்ன நல்லது பண்ணிக்கிறாரு? டிமான் ஸ்டேஷன் பண்ணி புது புது நோட்லாம் கொடுத்துருக்காருல. புது புது நோட்டு நான் கூட தான் வீட்லேயே உட்காந்து தயாரிப்பேன். நீ எப்படி தலக்கிற? நீ என்ன சொல்கிற? என்கிட்ட லேப்டாப்லேருந்து எல்லாமே இருக்குது. பேப்பர் எடுத்து அதை எழுதுறேனா, அது ஒரு நோட்டு. அது கள்ள நோட்டில். அது கள்ள நோட்டு யார் சொன்னா? அவரு கூட தான் நான் கள்ள நோட்டு அடிக்கிறாரு. அவருக்கு தெரியுமா? அதெல்லாம் மோடியை ஒழிங்க. நாட்டு நல்லாயிருக்கும். தமிழ்நாடுக்கு எல்லாருக்கும் வேலை தாங்க. அப்போ தான் நம்ம நாடு தமிழ்நாடாக இருக்கும்.
இந்திக்காரன் வேலை குத்தினா இந்திக்காரன் நாடாக தான் இருக்கும். அதான் என்னோட கருத்து இப்போ வரைக்கும். எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து ஆதார் கார்டு, ஓட் ஐடி, ரேஷன் கார்டு எல்லாமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சது. இதே வந்து நம்ம வட மாநிலத்தில் போயிட்டு நம்ம ஒரு ரேஷன் கார்டு, ஒரு ஆதார் கார்டு எல்லாம் எடுக்க முடியுமா? முடியாது இல்லை. அதனால் வந்து அவங்க வட மாநிலத்துக்காரங்களை வந்து உள்ளே வர எல்லாத்தையும் கட் பண்ணணும். கட் பண்ணோம்னாலுமே வந்து அவங்க வந்து இருக்கிறத வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வெளி மாநிலத்திலேருந்து இங்கே தமிழ்நாட்டில் மக்களுக்கு பாதிப்புன்றதை நம்ம இப்போ பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் பார்க்கலாம். என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல என்னென்னா, வெளி வட மாநிலத்துலேருந்து வராங்க, இப்போ நம்ம முன்னாடி லேபர்ஸாக இருந்தோம், இப்போ அடுத்த ஸ்டெப்பு மேலே ஏறிட்டோம், இப்போ அவங்க வந்து அந்த லெவலுக்கு வந்துருக்குறாங்க. இப்போ நம்ம லேபர்ஸ்லாம் இருக்காங்க இருக்கிறாங்க நம்ம ஆளுங்க யாரும் ஒர்க் பண்ண அந்த அளவுக்கு தயாராக இல்லை. இப்போ ஒரு லோ லெவல் மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ நம்ம லெவல் வந்து அடுத்த லெவல் போயிடுச்சு, படித்தாச்சு, அதுக்கு அடுத்த லெவல் போயாச்சு, இனிமேல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் நோக்கி போயிட்டுருக்கோம். அதனால் வேறு எதுவும் போயிட்டுருக்கோம். இதில் வந்து சாஃப்ட் லேபர் நிறைய பேர் ஆகிட்டாங்க, ஹார்ட் லேபர் போயிடுச்சு. ஹார்ட் லேபர்னா கடினமாக வேலை செய்கிறவங்கள அதெல்லாம் ரொம்ப கம்மி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு தெரியுது இப்போ வந்து ஹார்ட் லேபர் பண்ணால் நம்மளுக்கு இவ்வளோ பணம் வேணும்னு அது டிமாண்ட் பண்ணுறாங்க. டிமாண்ட் பண்ணால் நம்ம முதலாளிங்களாம் தர மாதிரி இல்லை. ஆனால் நார்த் இந்தியன் வராங்க, அவங்களுக்கு அடுத்த சாப்பாடு ரொம்ப அவசியம், அதனால் டக்குன்னு பூந்துடுறாங்க. ஓகே, முதலாளியும் இடம் கொடுத்துட்றாரு, தங்கறதுக்கு இடம் கொடுத்துட்றாரு, அவங்களே சாப்பிட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு வெறும் சப்பாத்தி தான், அழகாக முடிச்சுறாங்க வேலையை. நம்ம அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது, அவங்க வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போயிடுறாங்க. எது இருந்தாலும் தமிழ்காரங்க இந்த மாதிரி பாம்பேலையோ டெல்லியிலையோ போனால் கூட அவங்களால அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியல. இப்போ ட்ரெயின்லலாம் போனால் கூட நிறைய இடத்துல இந்திக்காரங்களையே தான் பார்க்குறோம். ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று இதுவில் ஏறினா கூட அங்கே நிறைய இந்திக்காரங்க தான் இருக்காங்க, தமிழ்காரங்களே யாரும் அவ்வளோ இல்லை. அங்கே போயிட்டு சீட்டை விடுங்க கொஞ்சம் நவருங்கன்னு சொன்னால் கூட எதுவுமே நம்ம சீட்டை விடுங்க விடுன்னு சொன்னால் கூட அவங்க விட மாட்டேன்னு எதனா பேசுகிறாங்க, அது நமக்கும் புரிய மாட்டிருக்கு. ஒரு சில நேரத்தில் அவங்க கிட்ட நடா பேசுறது அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ திருப்பூரில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு பார்த்தீங்களா, தமிழ் ஆளுங்கள்லாம் போட்டு அவங்க அடிச்சு பார்த்துட்டாங்க, அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இப்போ அவங்க ஆக்கிரமிச்சுட்டாங்கன்ற மாதிரி தானே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நிறைய இடத்துல வெளியில் போகணுன்னா கூட எங்கே பார்த்தாலும் இந்திக்காரங்க தான் இருக்காங்க, பத்து பேர் கும்பல் கும்பலாக சுற்றுறாங்க. அதே நம்ம தமிழ் பசங்க சுற்றினா போலீஸ் கேள்வி கேட்குறாங்க, இது என்ன ஹேர் ஸ்டைலு, இதுனா இப்படி சுற்றுறாங்க. அவனுங்களை பார்த்தா ரொம்ப இதுவாக இருக்கிறானுங்க, பார்த்தாலே பயமாக இருக்குது. ஆனால் அவங்கள எந்த கேள்வி கேட்க மாட்டிருக்காங்க, ஆனால் நம்மளை மட்டும் நிறைய இடத்துல கேள்வி கேட்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். அவங்களாம் எப்போ போவாங்கன்னு இருக்கணும். சின்ன சின்ன இடத்துக்குலாம் போயிருப்பீங்க, அந்த ஹோட்டல்ஸு, டீ கடை அப்படின்னா, அந்த இடத்துல அவங்களுக்கு சில பேர்த்துக்கு தமிழ் தெரியுது, எல்லாருக்குமே தமிழ் தெரியலன்னு சொல்ல முடியாது. ஆனால் சில பேர்த்துக்குலாம் தமிழ் சுத்தமாக தெரியுங்க. அப்போலாம் அவங்களுக்கு எப்படி இருக்குது? ஏதாச்சும் ஒன்று கேட்க போவீங்க, எதுவுமே புரியாது, கஷ்டமாக இருக்கும். நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு டீ கட்டினா கூட வருதுதான் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, எதுனா கியானுவாங்க, ஹிந்தியில் என்னமோ பேசுவாங்க, ஒன்றுமே புரியாதுண்ணா. என்ன கியா டீ கியான்னு சொல்லுவாங்களா? எல்லாம் தெரியலண்ணா, எதனா ஒன்று சொல்லுவாங்க. அவங்க பேசுறதே ஃபஸ்ட்டு புரியாதுன்னா பேசுறதுன்னு டவுட்டாகவே இருக்கும்ல. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க காப்பாற்றிக்கிட்டோம் அப்படின்னா யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த வேலைக்கு நீங்கள் தான் சரியான ஆள்னு அந்த வேலையை முடிவு பண்ணுறவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் தான் அந்த வேலையை செய்ய போகிறவங்க. ஓகேவா? நம்மளா நம்ம வேலையை நம்மளா கெடுத்துக்காத வரைக்கும் யார் வந்தாலும் கவலை இல்லை. அது வேறு நீங்கள் வேலை சம்மந்தமாக கேட்குறேன் போது நம்ம வேலையை நம்ம தான் காப்பாற்றிக்கணும். அடுத்தவங்க வந்து நம்ம வேலையை பிடுங்கன்றதெல்லாம் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். நம்ம வேலையை நம்ம கெடுத்துக்காத வரைக்கும் வி ஆர் சேஃப். லாங்குவேஜ்னால நிறையா பட்டிருக்கும். இப்போ நம்ம ஒன்று கேட்குறோன்னா அவன் சொல்கிறது நமக்கு புரியாது, நம்ம சொல்கிறது அவனுக்கு புரியாது. அதுக்கு நம்ம தமிழ்நாடு இளைஞர்கள் தான் காரணம். நம்ம கரெக்டாக வேலைக்கு போயிருந்து நம்ம கரெக்டாக எல்லா வேலையும் பண்ணியிருந்தால் அவன் எதுக்கு பார்க்குறான்? நம்ம தான் அதுக்கு இடம் கொடுத்தோம். அவ்வளோதான், ஃப்யூச்சரில் ஃபுல்லாக அவனுங்க தான், அவனுக்கு கீழே தான் நம்ம. சென்னை மட்டுமா இல்லை தமிழ்நாடு? அவ்வளோ ஒரு தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் வந்துட்டான். மளிகை கடை வச்சுருக்கான், சிட்டியார் பார்க்குற வேலையும் அவன் பார்க்குறான், மளிகை கடை வச்சுருக்கான், துணி கடை வச்சுருக்கான், எலக்ட்ரிக்கல் எல்லாமே அவன் தான். சவுகார்பட்டை எடுத்துக்கோங்க, எல்லாமே அவங்க தான். அவங்களை மாரி எதுவுமே இல்லை. அவங்க வந்து அவன் கம்யூனிட்டிலேருந்து அவங்களுக்கு பைசா கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. நமக்குள்ளே ஒற்றுமை இல்லை, அவ்வளோதான். தமிழர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள ஓட ஓட்டு அடிக்கலாம். அதான் சொல்லிட்டேன்ல, சொல்கிறது ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு சில விஷயங்கள் வேலைகள் செய்ய தயங்குறோம், அவங்க செய்கிறாங்க, அதனால் இருக்காங்க, அவ்வளோதான். நம்ம தயங்குற விஷயத்த அவன் தயங்காமல் செய்கிறான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் தான் பண்ணிட்டாங்க, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து செய்திமலர் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்திடுங்கள்.